வெல்கம் டு ரீட் ஆத்மாத்மான காதல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் படிக்க ஏபி டெய்ல் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஆதி பார்வையோட எமோஷ்னல் கான்வர்சேஷன், ரெண்டு பேரோட வலிகள் நிறைந்த வார்த்தைகள், ஷாமோட கோபம், பார்வின் அழுகை, ஆதியோட மன வருத்தம் எல்லாம் பார்த்தோம். இனி நடக்கவிருப்பது என்ன, வாங்க பார்க்கலாம். தலைவியின் நிலை கேட்டு மனவலியுடன் தலைவன் அவள் முகத்தை காண துடித்து செல்கிறான். தாய் அவள் உன் பொறுப்பு என்று ஒப்படைத்து அனைவரும் நகர்கிறார்கள். சுயநினைவு இல்லாவிடனும் மனதில் பதிந்த தலைவனை பற்றியே யோசிக்கும் தலைவி. நண்பனின் அக்கறை, தலைவியின் விபரீத முடிவு. காப்பாற்றும் அண்ணன் என உறவும், நண்பனையும் விடாமல் தங்கையும் விடாமல் இருவருக்கும் கவசமாக உள்ளார். தலைவி உண்மையறிந்தாள். தலைவனை எண்ணி வேதனை கொள்கிறாள். மங்கை, வில்லியை ஒரு கை பார்த்து விடுகிறேன். தலைவியின் கோபம், கல்லூரி காலத்து சுட்டித்தனமும் இப்போது கூடியது. தலைவனை சீண்டி பார்க்கிறாள். தலைவனின் சிறு மகிழ்ச்சி. வாங்க எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் நம்பர் 82. சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஆதிஸ் கேபின். ஷாம் பாரு அழுதுதை சொல்லி முடிக்கிறாரு. ஆதி அப்படியே சேரில் உட்கர்றாரு. ஷாம், டே என்னாச்சு? ஆதி, என் பார்வதியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்லடா, பாவண்டா அவ. ஷாம், ரிலாக்ஸ் ஆதி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சீக்கிரம் கிடைக்கும். ஆதி, ஹாஸ்பிட்டல் போகலாம் மச்சான். ஷாம், நீ வந்தாலும் அவகிட்ட கோமா தானே பேச போகிற, அப்புறம் என்னடா? ஆதி ஃபீல் பண்ணுறாரு. அவள் அழுத முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, ஆனால் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு ஷாம், ப்ளீஸ். ஷாம், டே என்ன, சரிவா போகலாம். ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டு பாரு இருக்க வாழ்க்கு போகிறாங்க. அங்கே பாரு பெட்டில் சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. ஆதிக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் அப்படி நிற்கிறாங்கன்னு. ஷாம் இதை நோட் பண்ணிவிட்டு, மா என்னாச்சு? அகிலாமா, அது ஒன்றும் இல்லை ஷாம், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, தூங்குறா. ஷாம், ஓகேம்மா. அகிலாமா, ஆதி பார்வதியை பார்க்க வந்தியா? வா எல்லோரும் வெளியில் போகலாம் வாங்க. சுந்தரம், இல்லை சமந்தி, வீட்டுக்கு போகலாம், அதான் மாப்பிள்ள இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. சிந்து, நான் இங்கே இருக்கேங்க மேடம். சவிமா, இல்லைம்மா நானே என் பொண்ணை பார்த்துக்கிறேன். சிந்து, அம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என் ஃப்ரெண்டை. சவிமா, சரிம்மா. அகிலாமா, சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம், ஷாம் ஆதி சிந்து பார்வதியை பார்த்துக்கோங்கன்னு வெளியில் போகிறாங்க. அருண் ஐஷு போக தயங்குறாங்க. ஷாம், கண்ணாலேயே நான் பார்த்துக்கிறேன், கிளம்புன்னு சொல்கிறாரு. எல்லோரும் கிளம்புறாங்க எக்ஸப்ட் ஆதி, ஷாம், சிந்து. ஷாம், சிந்து நீங்கள்? சிந்து, இல்லை சார் நான் இருக்கேன், நோ ப்ராப்ளம். ஷாம், சரி வெளியில் வாங்க. சிந்து, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் ஆதியை பார்த்து கேட்டுட்டு வெளியே போகிறான். ஆதி சைலண்ட். ஷாம், மச்சான் தங்கச்சி இப்போ மயக்கத்தில் தான் இருக்கா, போய் பேசுடா, உன் மனசில் உள்ளதை கொட்டி தீர்த்து, அப்போ தான் உனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும், போடா. ஆதி, அவளோட நிம்மதியை எடுத்துட்டு எனக்கு என்ன நிம்மதி, நீ போ. ஷாம், சரிடா. அவரும் வெளியில் போயிடுறாரு. ஆதி பாரு பக்கத்தில் போய் அவள் கையை ஹோல் பண்ணிட்டு பேசுகிறாரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல பொண்டாட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பாரும் அந்த மயக்கத்தில் கூட, சாரி மாமா நான் தப்பு பண்ணியிருந்தேன், நீ மன்னிச்சிடுங்க, என்னை விட்டு போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமான்னு புலம்புறா. ஆதி ஷாக்டு, இவன் மயக்கத்தில் கூட என்னையே நினச்சிட்டு இருக்க. என்ன அப்படியே அவள் கை மேலே தலையை வச்சு கண்ணு கலங்குறாரு. அப்புறம் அப்படியே பாரு ஃபேஸியே பார்த்துட்ருக்காரு. அப்போ சிந்து வரான். சிந்து, சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதான் அவளை மொத்தமாக உடச்சிட்டிங்கள, அப்புறம் என்ன, அவளை கொஞ்சம் தூங்க விடுங்க. ஆதி ஃபீல் பண்ணிவிட்டு பாரு தலையை கோதி விட்டு போகிறாரு. ஷாம்,
ஏய் சிந்து, இப்படி பேசுகிற? சிந்து, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீங்களும் போங்க, அவள் தூங்கட்டும். ஷாமும் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பாரு எழுந்திக்கிறான். மனசெல்லாம் பாரமாக இருக்குது. சிந்து அவளை டைவெர்ட் பண்ண பேசிகிட்ருக்கான். ஆனால் பாருக்கு காதில் எதுவுமே விழலை. சும்மா தலையை மட்டும் லைட்டாக ஆட்டுறான். ஆதி வெளியில் ஷாம் ஷோல்டரில் தலை வச்சு படுத்துருக்காரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், இவன் என்ன இப்படி இருக்கான், தூங்க மாட்டான் போலியே. ஷாம், ஆதி ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன்னு போகிறாரு. ஆதி சைலண்ட். ஷாம் வராரு. ஆதி, இந்த ஜூஸை குடி. ஆதி, எனக்கு எதுவும் வேணாம் ஷாம், ப்ளீஸ். ஷாம், ஆதி ப்ளீஸ், ஆல்ரெடி பிளட் வேற கொடுத்துருக்க, குடி. தங்கச்சிக்கு லிக்விட் கொடுக்க சொன்னாங்க, அவள் சாப்பிடவே இல்லை, மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தா. அம்மா சொன்னதெல்லாம் சாப்பிட்டா. ஆதி, வேணாண்டா, எடுத்துகிட்டு போ. ஷாம், டேய், தங்கச்சிக்காக குடிடா. ஆதி பாரு நேம் சொன்னதுனால எதுவும் சொல்லாமல் வாங்கி குடிக்கிறாரு. ஷாம் அதில் ஸ்லீப்பிங் பில்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சு தூங்கிட்டுணும். ஆதி குடிச்சிட்டு அப்படியே வாழை சாஞ்சு உக்காந்துருக்காரு. அப்படியே தூங்கிடுறாரு. ஷாம் மைண்ட் வைஸ், இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு வார்டுக்கு போகிறாரு. அங்கே சிந்து சேரில் உட்காந்து பெட்டில் தலை வச்சு தூங்கிட்டுருக்கான். பாரும் தூங்கிட்டுருக்கான். ஷாம் அவளை பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆதியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வேறு சைடில் போய் உட்காடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண் அசர்றாரு. ஹியர் அட் பார்டு. பாரும் முழிச்சிக்கிறா. அவள் சிந்து கொடுத்த டேப்லெட்டை போடலை, அதான் முழிச்சிட்டா. பாரும், நான் பண்ண ப்ராமிஸை மீற போகிறோமாம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி. நீ எழுந்துக்கிறான். அவளால் முடியல, கை காலெலாம் தள்ள ஃபுல்லாக அடிபட்டு கட்டு போட்டு இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திக்கிறான். பாரு பெட்டில் இருந்து இறங்கி நிற்கிறான். கால் இருக்குன்னு ரொம்ப வலிக்குது. பாரு மைனஸ், மாமா பேசின வார்த்தைகள் விட கம்மியாக தான் வலிக்குதுன்னு வாழை பிடிச்சிட்டு நொண்டி நொண்டி வெளியில் வரான். அங்கே ஆதி சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. பாரு கண்ணில் கண்ணீரோடு அவர்கிட்ட போகிறான். ஷாம் வேறு சைடு உட்காந்துருக்காரு. பாரு ஆதிக்கிட்ட போய் நிற்க முடியாமல் அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காடுறான். பாரு கண்ணீரோட ஆதி கையை ஹோல்ட் பண்ணி, நான் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸை மீற போகிறேன், நான் உங்களை விட்டு போக போகிறேன். நான் அன்றைக்கே ஷர்மிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு. நான் போகிறேம்மாமான்னு எழுந்து ஆதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நொண்டி நொண்டி டெரஸ்க்கு போகிறான். பாரு ஷாமை பார்க்குறான். ஷாம் பாரு மைண்ட் வாய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ணா, என்னை தங்கச்சியாக நினச்சி என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தீங்க. சிந்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குட் பை அண்ணான்னு ஸ்டெப்ஸில் ஏறுறான். அவளால் ஏற முடியல, கஷ்டப்பட்டு ஏறுறா. ஏறும்போது தடுக்கி விழுந்துடுறா. பாரு அம்மா அப்படின்னு வழியில் கத்துறா. வாயில் கை வச்சு அழறா, வழி தாங்க முடியாமல். ஆனால் ஷாம்க்கு அந்த சத்தம் கேட்டுருச்சு. ஷாம் எழுந்து அவர் மைண்ட் வாய்ஸில், என்ன தங்கச்சி குரல் மாதிரி இருக்குன்னு வார்டுக்கு போய் பார்க்குறாரு. பாருவை காணோம், ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயுமே பாரு இல்லை. இங்கே பாரு எப்படியோ டெரஸ்க்கு வந்துட்டான். அங்கேயும் அவளால் நடக்க முடியல, கீழே விழுந்துடுறான். ஆ மாமா, இங்கே ஆதிக்கு டிஸ்டர்ப் ஆகுது. டேப்லெட் போட்ட எஃபெக்டில் கண்ணை திறக்க முடியல. பாரு அப்புறம் கஷ்டப்பட்டு வால் மேலே ஏறி நிற்கிறான். எஜ்ஜில் நிற்கிறான், குதிக்க போகிறான். பாரு மைண்ட் வாய்ஸ், மாமா இதுக்கு அந்த லாரியில் ஆக்சிடெண்ட் ஆனப்பவே என்னை காப்பாற்றாமல் விட்டுருக்கலாம். நான் போகிறேன் மாமா, போகிறேன். பாரு குதிக்க போகிறான். இப்போ யாரோ அவள் கையை பிடிக்கிறாங்க. அப்படியே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணால் ஹெச் ஷாம். பாரு அவரை பார்த்து இன்னாலரா. ஷாம், என்ன பைத்தியக்காரத்தனம் இது, இறங்கு கீழே. இது இறங்குறார், இறக்கி விடுறாரு. பாருவால் நிற்க முடியல. ஷாம் கை தங்களை பிடிச்சிட்டு நிற்க வைக்கிறாரு. பாரு அழுதுட்ருக்கா. ஷாம், ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? பாரு அழுதுட்ருக்கா. ஷாம், கேட்குறேன்ல. பாரு, அது வந்து ஆதி. ஷாம், எனக்கு எல்லாம் தெரியும், அதான் சொன்னியே, இப்போ ஏன் இந்த முடிவு? பாரு, எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே கனவில் வந்துச்சுன்னா அது நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத சாமி இல்லை, ஆனால் இது அப்போ நடந்துருச்சு. ஷாம், கனவா, என்ன சொல்கிற? பாரு அவளோட ட்ரீமை சொல்கிறான்.
ஷாம் மைண்ட் வாய்ஸ், இது ஆதிக்கு தெரியுமா தெரியாதா? பாரு அழுதுகிட்டே இருக்கா. ஷாம் மைண்ட் வாய்ஸ், இதுக்கு மேலே இவகிட்ட மறைச்சா இன்னும் தப்பான முடிவு இதாக எடுப்பா. ஷாம், ஆதி நிலைமையை புரிஞ்சுக்கோமா? பாரு, இல்லைண்ணா, நான் எந்த தப்பும் பண்ணேன்னு எனக்கே தெரியல, என்னை விட்டு போயிட்டார் அவர். ஷாம், இப்போ நீயே இப்படி ஒரு முடிவு எடுத்தியோ, இனிமே இந்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது நல்லதில்லை. பாரு புரியாமல் பார்க்குறான். ஷாம் நந்தினி கண்டிஷன் ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே சொல்கிறாரு. பாரு ஷாக்டு. ஆதி அவளுக்காக தான் இப்படிலாம் நடந்திருக்காருன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஷாம், இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்காதம்மா. இதுவே அவன் மேலே ப்ராமிஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த நந்தினி பேச்சை கேட்டிருக்க மாட்டான். எல்லா விஷயத்துலையும் ரிஸ்க் எடுக்க யோசிக்காத ஆதி, உன் விஷயத்தில் அவனால் ரிஸ்க் எடுக்க முடியல. எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு உயிர் ரொம்ப முக்கியம். உன் விஷயத்தில் அவன் கடவுள்கிட்டையும் பயப்படுறாம்மா சத்தியம் பண்ணிட்டு. பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ மாமா இவ்வளோ வேதனையை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்களா? ஷாம், நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துன்னு தெரிஞ்சால் அவன் மனசு என்ன பாடும்படுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பாரு, சாரிண்ணா, என்னால் ஆதி சொன்ன வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியல, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஷாம், இனிமே இப்படி பண்ணாதம்மா. அப்புறம் ஆதிக்கிட்ட நீ எப்பயும் போலவே இரு. அவன் கோபமாக தான் பேசுவான், உன்னை வெறுக்கிற மாதிரி தான் பேசுவான், ஆனால் அவன் எதுவுமே அவன் மனசார வந்து பேசுறது கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, அவன் நிறமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும். பாரு கண்ணை தொடச்சிக்கிட்டு, ம், சரிண்ணா, நான் ஒன்றும் அந்த நந்தினிக்கு ப்ராமிஸ் பண்ணலையே, அவர் ரூட்லேயே போய் அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் ஆதியவே அவள் துடிக்க வச்சிட்டால, இனி காலேஜில் பார்த்த பார்வதியாக நீங்கள் பார்ப்பீங்க. ஷாம் ஸ்மைல்ஸ், புரிஞ்சிருச்சுமா, வா போகலான்னு கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு. காரிடாரில் பொறுமையாக கூட்டிகிட்டு வராரு. இட்ஸ் மிட் நைட். ஆதி எப்படியோ கண்முழிச்சிடுறாரு அந்த எஃபெக்ட்லேருந்து. ஷாம் பாருவை பார்க்குறாரு. ஆதி, டேய் என்னாச்சு? பாருக்கு ஆதியை பார்த்ததும் அவருக்கு ஆறுதலாக இருக்கணும்னு தோணுது. அவர் கண்ணால் ஏக்கம் தெரியுது. ஷாம், அது வந்து பாரு, என்ன என்ன ஆகணும் இப்போ? நான் நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன இவ நார்மலாக பேசுகிறா? ஷாம் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. பாரு வேணும்னு, ஆமாம் உங்களை தான் என் மாமியார் என்னை பார்த்துக்க சொன்னாங்க, நீங்கள் என்னென்னா தூங்கிட்டுருக்கீங்க, என்னை தூக்கிட்டு போங்க, என்னால் நடக்க முடியல. ஆதி கன்ஃபியூஸ்ட் மைண்ட் வாய்ஸ், என்னாச்சு இவளுக்கு? பாரு, என்ன யோசனையா, தூக்கிட்டு போங்க. ஆதி, நான் ஏன் உன்னை தூக்கிட்டு போகணும், நீ ஏன் நடந்து போ? பாரு, முடியாது, நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை, கேட்க மாட்டேன்னு சொன்னால் இப்போவே உங்கள் அம்மாக்கிட்ட கல்யாணம் வேணாம்னு சொல்லுங்கள். ஆதிக்கு மனசுக்குள்ளே ஹாப்பி பாரு இப்படி பேசுறது, ஆனால் வெளியில் கோபமாக இருக்க மாதிரி இருக்காரு. பாரு, என்ன வந்து தூக்கிட்டு போங்க, கால் வலிக்குது. ஆதி மனசுக்குள்ளே செம ஹாப்பி, ஆனால் கோபமாக தூக்கிட்டு போகிறாரு. ஷாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சேரில் உட்கார்றாரு. பாரு ஆதியவே பார்த்துட்ருக்கா. ஆதி பாருவை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. பாருக்கு வலியாகுது, ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஆனால் வேணுனே, பார்த்து உட்கார வைக்க மாட்டிங்களா, எனக்கு கால் வலிக்குது, கால் பிடிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஷாம் முழிச்சு, சிந்து கண் முழிச்சு குழப்பமாக பார்த்துட்டு வெளியே போயிடுறான். ஆதி சைலண்ட்டாக பாரு காலை பிடிச்சி விடுறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ சாரி மாமா, சும்மா விளையாட்டுக்கு தான், அப்புறம் தூங்குற மாதிரி படுத்துக்கிறான். ஆதி மைண்ட் வாய்ஸ், தூங்கிட்டாளான்னு அவகிட்ட போய் அவளோட தலையை கோதி விட்டுட்டு வெளியே போகிறாரு. பாரு ஓர கண்ணால் ஓப்பன் பண்ணி ஸ்மைலோட, ஐ லவ் யூ மாமா, சோல்ஃபுல் லவ் கண்டினியூஸ். இனி நடக்க போவது என்ன? தலைவியின் உடல்நிலை எப்போது சரியாகும்? வரும் காலங்களில் காண்போம். தேங்க்யூ.